நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 766-700-8999. அதிமுக காரங்க வந்து விசிகா வாங்க வாங்கன்னு உருவனாங்க. விடுதலை சிறுத்தைகளோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, நாம் தமிழரை வர வச்சு பார்த்தாங்க, ரெண்டும் நடக்கலைங்கிறதுனால எங்ககிட்ட வந்தாங்க சொன்னாரா? சொன்னார். அப்ப ரெண்டும் நடக்காததுனால தானே என்கிட்ட வரீங்க, நீங்க என் வீட்டுக்குள்ள வராதிங்கன்னு தைலாபுரம் கேட்ட பூட்டி இருக்கணுமா? போட்டு கூடாதா? கட்சி இன்னொரு கட்சியோடு சேர்ந்துடக்கூடாது கூட்டணியில, என் கூட வராட்டாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட போயிடாத. இந்த ஒரு ஒரு அஜெண்டாவை முன் வச்சு மூன்று இலக்கத்துல கோடிகள் கைமாறி இருக்கு இந்த தேர்தலையே. நான் அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். அப்ப அது யோக்கியமான அரசியலா? இது யோக்கியமான அரசியலா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அப்ப திரைமறையில ஏதோ நடைச்சல, அப்ப எல்லாரும் இதை பேச ஆரம்பிச்சா யாராலையும் தாங்க முடியுமா? அதுக்கு மேல ஏவாய நீங்களும் கண்டாதீங்க, அவங்கவுங்க அப்படியே ஒரு கண்ட்ரோல் இருந்துக்கலாம், அவ்வளவுதான். ஸ்டாலின் எடப்பாடியை பார்த்து சொல்றாரு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு. எடப்பாடியை நீங்க திமுகவுக்கும் பிஜேபியும் கள்ள கூட்டணின்னு சொல்றாரு. ஆகும்போது பிஜேபியோட எல்லாரும் தொடர்பு இருக்கீங்கிறது தான் என்னுடைய வாதம். அண்ணாமலையோட ரெண்டு மூணு தப்பு சுட்டி காட்டுது அந்த பொண்ணு. ஏன் திமுக மௌனமா இருந்தீங்க? திமுகவுடைய கல்ல மௌனத்திற்கு என்ன காரணம்? கேள்வி வருமா வராதா? அப்ப எடப்பாடி சொல்ற அந்த வார்த்தை உண்மையான ஆயிடுதா? திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கல்ல கூட்டணி. உங்களை மௌனமாக இருக்க சொன்னது யார்? சென்னையில இருந்து யாருகிட்ட இருந்து போன் போச்சு? நீங்க எதுவுமே பேசாதீங்க, மௌனமா இருங்கன்னு ஒரு போன் போச்சா இல்லையா? வந்துச்சா வரலையா? எதுனால மௌனமா இருந்தீங்க? எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. களத்துல அப்படி அப்படி இப்படிங்கிறீங்க. மதவாத சக்தி பிஜேபிக்கால் ஒரு முக்கியமான விஷயத்தை இவ்வளவு பெரிய தப்ப அண்ணாமலை பண்ணிருக்காருன்னு ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நாம் தமிழர் வேட்பாளர் துணிச்சலா வந்து வெளியே பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க பதுங்கிக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டீங்களே ஏன்? ஒண்ணு வந்து தைரியமா தூக்கி காட்டுது புக்க, நீங்க ஒரு வார்த்தை கூட கிளப்பலையே ஏன்? திமுக இதற்கு பதில் சொல்லணும். நாங்க போட்ட பிச்சை 4 MLAக்கள் சிவி சண்முகம் பேசுறாரு. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். எதிர்க்கிறாங்க சார். உதயகுமாருக்கு இருக்கிற தைரியம், சிவி சண்முகத்துக்கு இருக்கிற தைரியம், சில நேரங்களில் பொன்னையனுக்கு, கே பி முனுசாமிக்கு, தம்பிதுரைக்கு இருக்கிற தைரியம் ஒரு தடவை கூட எடப்பாடிக்கு வர மாட்டேதான். ஏன் அவர் எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபி பெரிய கட்சி இல்ல? இதெல்லாம் சொத்தை வாதம். ஆனாலும் சீமானை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. சீமானுக்காக விழுகிற ஓட்டுகள் சீப்பு செருப்பு எதுவாக இருந்தாலும் அவங்க தேடி போய் போடுவாங்க. அந்த எழுக்கும் நீங்க விதிமுறைப்படி இடம்ல எந்த விதிமுறைப்படி அது ஓட்டு எடுத்துட்டு 1% கேட்டாலும் கொடுக்கல. தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை சதவீத வாக்குகளை நிரூபித்தது? எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை தினகரன் பிஜேபி அணியில சேரலைன்னா நான் சுயேட்சா நிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா குக்கர் சின்னத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. கட்சிகளெல்லாம் களம் காண்றாருனாலுமே கூட ஒரு 5 OPSங்கிற பேர்ல நிக்க வச்சு இது மாதிரிலாம் பண்றத வந்து எடப்பாடிட்ட கேட்டா, எங்க ஜனநாயகங்க, இது யார் வேணாலும் நிக்கலாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? அப்படிதான் சொல்லியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் ஒருவர் தன்னுடைய வழக்கறிஞரை அனுப்பிதான் அந்த 5 பேரும் கூட்டி போயிருக்காங்க. ஒரு அந்த அதிமுகங்களா பண்றாங்கன்றீங்களா? எந்த முன்னாள் அமைச்சர் அழைச்சிட்டு போனாலும் எடப்பாடிக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். நான் ஏன் சொல்லணும்? 55 பேர் ஓபிஎஸ் எதிராக பண்ணி கிளம்பிருக்கிறீங்களே, எந்த ஓபிஎஸ்க்கு எதிராக? 4 பேர் கூட இல்லாத ஓபிஎஸ் உங்க பார்வையில் என்ன சார் அது? பட் திமுக விசஸ் பிஜேபிலாம் இன்னும் கள்ளம் வரல. ஒத்துக்க மாட்டேங்க, தெரியும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆதாரம் வராத வரைக்கும் உங்களுக்குலாம் தெரியும், நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு இருந்தா தானே சொல்லுவான். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் அது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய பிரதமரும் பிரதமர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி அஸ்மான் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேர்தல் பரபரப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலையும் புதுச்சேரி உட்பட எல்லா கட்சிகளும் சேர்ந்து தன்னுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இருந்தாலும் பிரச்சாரங்களில் மாறி மாறி பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் சில நேரங்களில் சர்ச்சைகளையும் புருவங்களையும் யோசிச்சிடக்கூடிய அளவுகள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், முதுகெலும் உள்ளெல்லாம் பேசக்கூடாது முதலமைச்சர், நாங்கள் இறங்கி பேசணும்னா இன்னும் வேற மாதிரி யாரும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் இப்படி தான் இருக்கும். அங்கன்றும் இங்கன்றும் இல்லை, முகம் சுளைக்க வைக்கிறதுக்கும் இருக்கும், சிந்தனையை தூண்டுகிற அளவுக்கு, மக்களை யோசிக்க வைக்கிற அளவுக்குலாம் இப்போ யாரும் பிரச்சார கருத்துக்கள் சொல்கிறல. அப்படி எதுவும் பெருசாக நடந்துடவும் இல்லை. ஓகே, அப்படி தகுதி வாய்ந்த தலைவர்கள் அந்த சூழல் எல்லாமே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு இப்படி தான் பேச முடியும். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தது, ஏன் நடக்கலை, எதனால் முறிஞ்சிச்சு, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தா வேறு மாதிரி கதை போகும். நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவாத. சிவி சண்முகம் சொன்னார்ல, நான்லாம் வாயை திறந்தால் நாரிடும்ன்றாரு. எந்த சிவி சண்முகம்? இப்படி இப்போ பவ்யமாக, இப்படி அவரும் பவ்யமாக இருக்கார், இவரும் பவ்யமாக இருக்கிறார் தைலாபுரம் தோட்டத்தில். ராமதாஸ் இவர் 1-to-1 ரெண்டு விட போய் பேச்சுவார்த்தை நடத்தின சிவி சண்முகம் அந்த ஏன் சொல்கிறாரு? அன்புமணி வாய் விடுறாரு. அதிமுகவை விமர்சிக்கிற போது சிவி சண்முகம் எப்படி சும்மா இருப்பார்? இந்த மாதிரி சில திரைமறைவில் நடந்த விஷயங்களும் அம்பலத்துக்கு வர்ற களம் தான் இந்த தேர்தல் பிரச்சார களம். மற்றவங்களாம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், யூஷுவல்னு சொல்லலாம். அன்புமணி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்க வந்து விசிகா வாங்க வாங்கன்னு உருவினாங்கன்ற அதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் தவறான வார்த்தை தான். அவர் இயல்பாக சொல்லியிருந்தாலும் மனசில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெள்ளந்தியா சொல்லிட்டேன்னு ஒரு விளக்கம் சொன்னால் கூட, ஒரு டாக்டர், ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறது தவிர்த்திருக்கணும்.
சரி, அந்த வார்த்தையை சொல்லி விமர்சிச்சிங்களே, அந்த அண்ணாதிமுக கூட தான் நீங்க 10 நாள் நடை வரைக்கும் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க, அப்ப மட்டும் நினைச்சா அப்படி வந்த போது இன்னைக்கு அவர் என்ன சொல்றார், விடுதலை சிறுத்தைகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, நாம் தமிழரை வர வச்சு பார்த்தாங்க, ரெண்டும் நடக்கலைங்கிறதுனால எங்ககிட்ட வந்தாங்க சொன்னாரா? சொன்னாரு. அப்ப ரெண்டும் நடக்காததுனால தானே என்கிட்ட வர்றீங்க, நீங்க என் வீட்டுக்குள்ள வராதிங்கன்னு தைலாபுரம் கேட்ட பூட்டி இருக்கணுமா போட்டு கூடாதா? பூட்டி இருக்கணும். அன்னைக்கு கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு பேசி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க உங்க எம்எல்ஏவை வீட்டுக்கு அனுப்பி எடப்பாடி வீட்டுக்கு அனுப்பி இவ்வளவும் பண்ணிட்டு அது நடக்கல அல்லது நடத்த விரும்பல அது நிறைவேறலைங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா? அது நியாயமான அரசியலும் இல்லை, நேர்மையான அரசியலும் அல்ல. அப்ப சி வி சண்முகம் சொல்ற மாதிரி ரூமுக்குள்ள நடந்ததுக்கப்புறம் நான் சொன்ன நாரிடுன்றார்ல சொல்லணுங்கிற, நான் சொல்லணுன்றீங்க, பல பேர் அம்பலப்படணும். ஏன்னா ஒன்று ஒரு நாகரிகம் கருதி சரி நடக்கிற வரைக்கும் நம்ம 1000 பேசணும், நடக்கலை வந்துட்டோம், அடுத்து ஆகிறத பார்ப்போம், நாங்கள் ஜெயிச்சா என்ன பண்ணுவோம், அவனுக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆபத்து இருக்குது, இப்படி பேசிட்டு போகிறத விட்டுட்டு கூட்டணி தொடர்பாக நடந்த விஷயங்களை ஒருவர் சொல்ல ஆரம்பித்தால் மக்களுக்கு மீதி உண்மையை இன்னொருவர் சொல்லணுங்கிற அந்த எதிர்பார்ப்பில் நான் சொல்கிறேன். ஓகே, இல்லாட்டி இது மாதிரி ஆட்களை திருத்தவே முடியாது. சரிதானா? நீங்கள் ஒரு ரெண்டு பக்கமும் கதவை திறந்து வச்சுருக்கேங்கிறீங்க, வாசல் ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வைக்கிறீங்க, எதுக்கு திறந்து வைக்கிறீங்க? அப்போ குறைஞ்சபட்சம் இது எங்கே போச்சு? திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன எத்தனை மேடையில் சொன்னார் அன்புமணி? எதுக்காக அதில் ஒரு திராவிட கட்சியோட இத்தனை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? கேள்வி வரும்ல, நான் இப்போவும் சொல்கிறேன், கூட்டணி வைக்கலாமா வேணாமா யார் கூட வைக்கணும் இதெல்லாம் அந்தந்த கட்சியினுடைய உரிமை, நான் ஒரு எல்லை தாண்டி போய் நான் விமர்சிக்க விரும்பலை. அப்போ வாய்கிலேயே அப்பையெல்லாம் பேசுனதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கும் இருக்குது. நீங்கள் தொடங்கி வச்சிங்கன்னா அதை இன்னொருத்தர் முடிச்சு வைக்க தான் பார்ப்பாங்க. இதோட முடியும்னு நான் நினைக்கல. அன்புமணி தன்னுடைய அந்த போக்கை மாத்திக்கணும். கூட்டணியில 1000 பேசிருக்கலாம். நீங்க இன்னொன்னு சொல்லட்டுமா, இந்த விவகாரத்து பூரா தள்ளி வைங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு சேர்ந்துடக்கூடாது கூட்டணியில, என் கூட வராட்டாலும் பரவாயில்ல அவங்ககிட்ட போயிடாத, இந்த ஒரு ஒரு அஜெண்டாவை முன் வச்சு 3 இலக்கத்துல கோடிகள் கைமாறி இருக்கு இந்த தேர்தல்லையே. நான் அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். அப்ப அது யோக்கியமான அரசியலா? குறிப்பிடும் போது இருக்கும்னு சொல்றீங்க. ஒரு கட்டத்துல மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா மேடையிலுமே உதயநிதி உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் பெருமக்கள் அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நேத்து பிரஸ் மீட்ல திரு எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திக்கும் போது அவர் இப்படிதான் அவதூறு பேசிக்கிட்டு இருக்காரு, கூட்டணியில் இருக்கும்போது ஒரு தர்மம் இருந்துச்சு விமர்சிக்க கூடாது அப்படின்னு, வெளியில வந்த பிறகு ஒரு தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம், இதுதான் அதிமுக நிலைப்பாடுன்னு சொல்றாரு. ரெண்டுத்தையும் நீங்க எப்படி எவாலுவேட் பண்றீங்க? கள்ள கூட்டணின்னு ஸ்டாலின் எடப்பாடியை பார்த்து சொல்றாரு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு, அதே இது எடப்பாடி நீங்க திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள கூட்டணின்னு சொல்றாரு. ஆகும்போது பிஜேபியோட எல்லாரும் தொடர்பு இருக்கீங்கிறது தான் என்னுடைய வாதம். ஏதோ ஒரு வகையில பிஜேபியோடு ஒன்னு இவர் பயந்துகிட்டு இருக்கிறார், திமுக திரைமறைவில் கொஞ்சம் இதா இருக்கோ அப்படின்றது சந்தேகப்படுது. நேரத்துல இருந்து எனக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னா, அண்ணாமலையினுடைய வேட்புமனுல தவறு இருக்குன்னு நாம் தமிழர் கட்சி உரத்து குரல் கொடுக்கறாங்க. அந்த வேட்பாளர் கலைஞர்களை வச்சு கிளைம் பண்றாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க, எங்களுடைய எதிர்ப்பு இதுதான். ஜுடிஷியரி பேப்பர்ல கொண்டாந்து பண்ணணும், பத்திர பேப்பர்ல இருக்க வேண்டிய ஒரு அபிடவிட்டை கோர்ட் ஃபீக்காக கட்டுற அந்த பத்திர பேப்பரில் ஒரு பண்ணியிருக்கிறாருன்னு கேட்குறாங்க. டெக்னிக்கலாக தப்புங்கிறாங்க, ரூல் படி தப்புன்னு ரூல் எடுத்து காட்டுறாங்கல்ல. நாம் தமிழர் பண்ணிகிட்ருக்கிற அந்த வேலையில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக கூட போக வேணாம். நீங்கள் தனியாக அதை டிஸ்பியூட்டை கிளப்பி நாங்களும் எதிர்க்கிறோன்னு ஒரு வார்த்தை திமுக சொல்லிச்சா? திமுகவுடைய கள்ள மௌனத்திற்கு என்ன காரணம்? கேள்வி வருமா வராதா? அப்போ எடப்பாடி சொல்கிற அந்த வார்த்தை உண்மைன்னு ஆகிடுதா? திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள கூட்டணி அந்த விமர்சனத்துக்கு ஒரு வலு சேர்க்குதா? எதுக்கு சார் நீங்கள் மௌனமாக இருந்தீங்க? மியாவுனோட ஒரு சத்தத்தை விடலை, அண்ணாமலையோட 2-3 தப்பு சுட்டி காட்டுது அந்த பொண்ணு, நாமக்கல் வேட்பாளர். ஆமாம், ஏன் திமுக மௌனமாக இருந்தீங்க? அப்போ கள்ள கூட்டணின்னு எடப்பாடி சொன்னால் அதில் நியாயம் இருக்குன்னு மக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? சரி, எடப்பாடி மட்டும் என்ன, விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கூட மோடியை பற்றி விமர்சிக்கிறது இல்லை, பிஜேபி பற்றி விமர்சிக்கிறதில்ல, அவர்களாக நியமிக்கப்பட்ட ஆளுநரை பற்றி கூட பேச மாட்டார், இந்த நிமிஷம் வரைக்கும் பேசலை. சிஏஏ பற்றி ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணார், அவ்வளோதான். எதிர்க்க வேண்டிய நேரத்தை கூட நீங்கள் எதிர்க்கலாம். இப்போ பிஜேபிக்கு இன்னும் பயந்துட்டு இருக்கீங்கிறது முதல் விமர்சனம், நாளைக்கு சேர்ந்துக்கிட்டாலும் சேர்ந்துக்குங்கிறது ரெண்டாவது விமர்சனம். வருமா வராதா? அதனால இந்த கள்ள உறவு, இந்த கள்ள உறவு இதெல்லாம் சொல்ற தகுதி இங்க யாரும் கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது, அதிமுகவுக்கும் கிடையாது. நீங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு போயிடுவீங்கன்னு மட்டும் நான் சொல்லுவேன். நேற்று கவர்னர் வந்து திமுக மீது கொடுக்கப்பட்ட ஊழல் புகார்களுக்கு நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு பிரச்சார கூட்டத்தில் பேசுறாரு. அவ்வளவு கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரா? நான் கேட்கறது
ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக ஒரு ஆளுநர் நடந்துக்கிற போது அதை கண்டிக்கிறோம், திமுகன்னு பார்க்கக்கூடாது. நாளைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு ஆளுநர் வந்து இந்த சேட்டை பண்ணாலும் திமுக அதை கேட்கணும்னு நான் சொல்லுவேன். அவங்க கேட்க மறந்தாலும் ஒரு பத்திரிகையாளராக நான் கேட்பேன், என்னை போன்றவர்கள் கேட்போம். கெஜ்ரிவாலை கைது பண்ணப்போது நீங்கள் தான் திமுக பிஜேபி விட்டு வந்துட்டீங்கல்ல, எதிரணியிலான இருக்கீங்க, கெஜ்ரிவாலும் எதிரணியிலான இருக்கிறார், இந்தியா கூட்டில் இருக்கிறார் இல்லைங்கிறது வேற. தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், நல்ல வார்த்தை. அவர் சிறைக்கு போனது சட்டத்துக்கு உட்பட்டது தான், நல்ல வார்த்தை, ரைட்டு. ஆனால் கைது செய்யப்பட்ட நேரம் சந்தேகத்தை கிளப்புகிறது. இந்த ஒரு வார்த்தையை சொல்ல விடாமல் தடுப்பது எது எடப்பாடியை? பிஜேபி மேல இருக்க பயந்தானே சொல்லுங்க சார். அப்ப இவ்வளவு பயத்தை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க எந்த லட்சணத்தை திமுக போய் விமர்சிக்க முடியும்? கல்ல ஒருவன் சரி, அப்படி விமர்சிக்க தகுதியற்றவர் இந்த ஒரு இந்த ஆங்கிள் சொல்லுவோம், பிஜேபியோடு என்னை சொல்லலாமா கல்ல ஒருவன் கேட்க தகுதியற்ற எடப்பாடி விமர்சிக்கிற அளவுக்கு திமுக அப்படியா நடந்துக்குது? அண்ணாமலை விஷயத்துல நீங்க கள்ள மௌனம் சாதிச்சீங்களே, ஏன், யார காப்பாத்த? அப்ப அண்ணாமலைக்கு உங்களுக்கும் கள்ள கூட்டணியான ஒரு கேள்வி வந்தால் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. இதுல நான் ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து நான் ஃபீல் பண்றேன், நீங்க சரியானு சொல்லுங்க. ஏற்கனவே அதிமுக இருந்ததை விட இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கிறாங்களா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கூட்டத்துல நாங்க போட்ட பிச்சை 4 எம்எல்ஏக்கள் சி வி சண்முகம் பேசுறாங்க, இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். உதயகுமாருக்கு இருக்கிற தைரியம், சி வி சண்முகத்துக்கு இருக்கிற தைரியம், சில நேரங்களில் பொன்னையனுக்கு, கே பி முனுசாமிக்கு, தம்பி துரைக்கு இருக்கிற தைரியம் ஒரு தடவை கூட எடப்பாடிக்கு வர மாட்டேதான். ஏன் அவர் எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபி பெரிய கட்சி இல்ல? இதெல்லாம் சொத்தை வாதம். எதிர்க்க வேண்டிய விஷயத்துல கூட அவர் எதிர்க்க தயங்குற வரைக்கும், அல்லது குரல் கொடுக்க வேண்டிய நேரத்துல குரல் கொடுக்காத வரைக்கும் எடப்பாடி மீதான இந்த சந்தேக விமர்சனம் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும். ஆரோக்கியமான போட்டிக்கு அண்ணாமலையுடைய வேட்புமனு இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எவ்வளவு வந்துருச்சு, சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் நீங்க வேட்புமனு தள்ளுபடி பண்ணக்கூடாது, தீர்ப்புகள் பல வந்துருச்சு. அண்ணாமலையுடைய வேட்புமனு ஏற்றுக்கூட சட்டத்துக்கு உட்பட்டதாவே இருக்கட்டும், ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணலையே, ஏன் உங்களை மௌனமாக இருக்க சொன்னது யார்? சென்னையில இருந்து யாருகிட்ட இருந்து போன் போச்சு, நீங்க எதுவுமே பேசாதீங்க மௌனமா இருங்கன்னு ஒரு போன் போச்சா இல்லையா, வந்துச்சா வரலையா, எதுனால மௌனமா இருந்தீங்க? எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு, களத்துல அப்படி அப்படி இப்படிங்கிறீங்க, மதவாத சக்தி பிஜேபி கால ஒரு முக்கியமான விஷயத்தை இவ்வளவு பெரிய தப்ப அண்ணாமலை பண்ணிருக்காருன்னு ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நாம் தமிழர் வேட்பாளர் துணிச்சலா வந்து வெளியே பேட்டி கொடுக்குறாங்க, நீங்க பதுங்கிக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டீங்களே, ஏன் கேள்வி வருமா வராதா? அதுவும் எல்லாரும் கவனிக்கிற கோயம்புத்தூர் தொகுதி, அண்ணாமலைங்கிறத விட்டுடுங்க, ஒரு ஸ்டார் தொகுதி, ஒரு முக்கியமான தொகுதியில் இவ்வளவு பெரிய தப்பு நடத்திருக்கிறாரு, விதிமுறைப்படி தப்புன்னு அந்த பொண்ணு வந்து தைரியமா தூக்கி காட்டிய புக்கை நீங்க ஒரு வார்த்தை கூட கிளப்பலையே, ஏன் இந்த சந்தேகங்கள்? அதாவது அவ்வளவு சுலபத்தில் தள்ளி வைக்க முடியாது, திமுக இதற்கு பதில் சொல்லணும் சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மாநில கட்சிகளுக்கு சின்னங்கள் இன்னும் வந்து உறுதியாகலை. ஃபார் எக்ஸாம்பிள், மதிமுகவுக்கு பம்பரம் கிடைக்கல, இந்த நொடி வரைக்கும் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை கிடைக்கல, நாம் தமிழர் அப்ளை பண்ணியும் கிடைக்கல, கடைசியில் அவங்க கொடுத்த மைக் செலுத்தி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் இருக்கா சார்? தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது கடந்த 5 ஆண்டுகளாகவே அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. பல நேரங்களில் கட்சிகள் பிளவுபட்ட போது எந்த பிளவை ஆதரிக்கணும், யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது, யாருக்கு இல்லை சின்னத்தை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கும்போது எந்த விதிமுறையை காரணமாக சொல்லணும், யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னபோது அதுக்கு எந்த விதிமுறை காரணமாக சொல்லணும், எத்தனையும் டிராஃப்ட் பண்ணி தரதே பிஜேபி தான் சொல்கிற அளவுக்கு கடந்த பல ஆண்டுகள் செயல்பாடு நிரூபிச்சுட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு. இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் வழங்கப்படாத போது கூட இதை பிஜேபி இழுக்காதீங்கன்னு தான் நானும் சொன்னேன். ஏன்னா உரிய நேரத்தில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு ஒரு விதிமுறை வந்த பிறகு அந்த நேரத்துக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் வந்துட்டால் நாங்கள் கொடுத்துருப்போன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கூட சில டெக்னிக் இருக்குது. ஆமாம், நீங்கள் லெட்டரை கொண்டு 10ஆம் தேதி கொடுத்தா கூட இன்னொருத்தட்டே 9 திருத்தி கூட 9ஆம் தேதி அவர் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு எங்கள் கொடுத்துடலாம். எல்லா ஊர்லையும் நடக்கிறது தான், அவனவன் அனுபவிச்சா தான் அந்த வழி தெரியும், இங்கேயே நடந்திருக்கலாம். ஆனாலும் நான் ஒரு ஜெனுவினாகவே எடுத்துப்போம், இவர் குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்க தவறிவிட்டார், அல்லது இவர் கொடுத்ததுக்கு முன்னாடியே அவர் கொடுத்துட்டார்னு வச்சுப்போம். கர்நாடகா ஜெயக்குமார் அவர் கொடுத்துட்டீங்க, அதனால பிஜேபி இழுக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனாலும் சீமானை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு பிரச்சனையே இல்லை, சீமானுக்காக விழுகிற ஓட்டுகள் சீப்பு செருப்பு எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு
தேடி போய் போடுவாங்க அந்த 7% 8%, அதுல மாற்றமே வராது. பொதுமக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுல அவர் இன்னும் கொஞ்சம் போராடணும். சீமானம் இன்னும் அந்த ஸ்டெப்புக்கு போகவே இல்லை. அவர் அந்த கொள்கையை பேசிட்டு எனக்கு ஓட்டு போடுறவங்க போடு இல்ல போடாதவங்க போயிட்டே இருங்க, அதனால அந்த 7 நிக்குது. விமர்சிக்க விரும்பல அந்த நேரத்துல. ஆனா இப்போ மதிமுக போய் பம்பரத்தை கேக்குறாங்க, என்ன விதிமுறை சொல்லி நீதிமன்றத்துல சொல்றாங்க, ஒரு தொகுதியில நிக்கிறதுனால நாங்க அப்படி சின்னத்தை அலாட் பண்ண முடியாதுங்கிறாங்க. சரி, விதிமுறை அப்படிதான் இருக்கு போல, நம்ம மௌனமா இருந்தோம். ரெண்டு தொகுதியில நின்று நிற்கிற இப்போ நிற்கிற விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு பானை சின்னம் இல்லை, கடந்த தேர்தலில் பானையில் நின்று வெற்றி பெற்று ஒரு எம்பி ஆன திருமாவளவன் கேட்குறாரு. ஆமாம், அதுக்கும் நீங்கள் விதிமுறைப்படி இடமில்லை. எந்த விதிமுறைப்படி அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துட்டு காமிங்கிறாங்க, 1% கேட்கலாதனால கொடுக்கல. தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை சதவீத வாக்குகளை நிரூபித்தது? எதுக்காக அவங்களை சைக்கிள் சின்னம் கொடுத்தீங்க சொல்லுங்க. 1% விதிக்குள்ள, நீங்கள் சொன்ன விதிக்குள்ள அவர் வந்தாரா? எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க. மோர் தேன் ஒன்று நிற்கிறாரு, அதனால கொடுக்குறீங்கன்னா ஏன் மோர் தேன் ஒன்று விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கல? இந்த மூணு விவகாரங்கள் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய சேஷ்டையை அம்பலப்படுத்திடுச்சு. அது பிஜேபி இருக்கா இல்லையா, இந்த சேஷ்டை யாருக்காக பண்ணுறீங்க? மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பிஜேபியுடைய கைப்பாவேன்னு உலகறிஞ்ச உண்மை. அப்போ நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த சேட்டையை பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும், அவங்க தூண்டுதலில் பண்ணாலும் தூண்டுதல் இல்லாமல் பண்ணாலும் சந்தேகம் யார் மேலே வரும்? பிஜேபி மேலே தான் வரும். அதனால எதிர்கட்சிகள் மட்டும் நீங்கள் உங்கள் அணியில் சேர்ந்துட்டு கொடுக்க மாட்டீங்க. அதை தினகரனை கூட நான் சேர்க்க மாட்டேன். தினகரனை விமர்சிக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே போனதுனால குக்கர் கிடச்சி இவரே சுயேட்சையிட்டு தான் குக்கரை கொடுத்துருக்க மாட்டாங்களோன்னு இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா குறிப்பிட்ட தேதியில் கொடுத்துட்டார், போன தேர்தலில் வாங்கி நின்னார் சட்டமன்ற தேர்தலில், அதனால கொடுத்துட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை தினகரன் பிஜேபி அணியில் சேரலைன்னா நான் சுயேட்சையாக நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா குக்கர் சின்னத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க, கிடைச்சிருக்காது. ஆமா, அதுக்கு ஒரு பேரா எழுதியிருப்பாங்க இந்த விதிமுறைப்படி. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்க கூடாது. தன்னாட்சி சுதந்திரமாக இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு, அரசியல் சட்ட ரீதியான ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி இப்படி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்குதான் உங்களுடைய வாதங்களும் விதிமுறைகளும் உதவணுமே தவிர, அதை பலவீனப்பட செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை, இப்போ சீமானுக்கு மைக் கிடச்சிருக்கு சார். நீங்கள் வந்து எந்த கிடைச்சாலுமே அவருக்கு ஓட்டு போடுறவங்க போட்டாலும் சொன்னாலுமே கூட மைக்கையே அவர் விரும்பாமல் தான் வந்து ஒரு நியாயமான காரணம் சொன்னாங்க. மைக்கே மக்கள் முன்னாடி பேசுகிற போது இந்தாங்க பாருங்க ஒளி வாங்கி உள் வாங்கி என்னமோ சொல்லி வாங்கி காட்டலாம். அது வாக்கு பெட்டியில் அந்த மெஷினில் பேரை எழுதி சின்ன வரும்போது மைக்கு சின்னதாக தெரியும், அது எப்படி இருக்குமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. தேடி போய் போவோம் வாக்கு, நான் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன், அந்த சந்தேகம் நியாயமான சந்தேகம், ஆனாலும் கூட அதை பத்தி கவலைப்படாதீங்க நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வாக்களிக்கிறவங்க, வாக்களிச்சுட்டு இருக்கிறவங்க, இது வரைக்கும் வாக்களிச்சவங்க 90% இளைஞர்கள் இளைஞிகள், படித்தவங்க, விவரம் அறிஞ்சவங்க, உள்ளங்கையில மொபைல்ல எந்த நேரம் நோண்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள். ஒன்னு சின்ன தெரியல கூட நாம் தமிழர்னு படிக்க தெரிஞ்சவங்க தான் சீமானுடைய ஆதரவாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் அதனாலதான் சொன்னேன். தவிர உங்களுக்கு ரைட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, இல்ல டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிட்டு உங்களுக்கு லக் இல்லைன்னு அப்படி கடந்துட்டு போங்க நான் சொல்லிடுவேன். இப்பவும் நான் அதான் எடுத்துக்கிறேன். விவரம் அறிந்த படித்த வாக்காளர்கள் தான் சீமானுடைய வாக்கு வங்கியாக இருக்கிற போது சின்னத்தை பத்தி நீங்க அவ்வளவு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. இப்போ திருமாவளவனுக்கு உழுகிற வாக்கள், விடுதலை சிறுத்தைகளுக்காக உழுகிற வாக்கள், அந்த கூட்டணிக்காக உழுகிற வாக்கள், பானை கிடைக்கலன்னா அது ஒரு சின்ன குளறுபடி ஆகும். அதே தான் மதிமுகவுக்கும், அந்த 10 பதினஞ்சு நாள்ல கொண்டு போய் சேர்க்கணும் பொதுமக்கள் ஆதரவு உள்ள கட்சிகள். இதெல்லாம் சீமானுக்கு பொதுமக்களே ஆதரிக்கணும்னு சொல்லல, அவருடைய பெருவாரியான வாக்கு வங்கி இளைஞர்கள் இளைஞர்கள் அந்த ஒரு செக்டார் தான் இருக்கிறாங்க. பொதுமக்கள் என்ன போக ஆரம்பிச்ச நேரம் 15% எப்பயோ தாண்டிருப்பார் சீமான். புரியுதுங்களா? அதனால அவருக்கும் இவங்களுக்கும் வித்தியாசத்தை சொன்னேன். ஒட்டு மொத்தமா பார்த்தா சின்னம் விவகாரத்துல அரசியல் விளையாடி இருக்கிறது. சார், இதுல மதிமுகவை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கணும். கூட்டணியில இருக்கக்கூடிய திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் உட்பட, வெளிப்படையா மாவட்டர் உட்பட எல்லாருமே சேர்ந்து சூரியன் நில்லுங்க, வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருங்கிறாங்க. ஏன் சார் ஒரு பொது வெளியில் அழுது அடம் பிடிக்கணும்? இல்லை, அழுது அடம் பிடிச்சது சின்னத்தை கேட்டில்ல, அந்த தனி எபிசோடு, அதை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு பதிப்பு நான் சொன்னேன் இல்லையா, தேர்தல் ஆணையத்தில் விதிமுறைகளை மாற்றிக்கிட்டே வராங்க, ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வராங்க. அது நல்லதுக்கு நடந்தால் ஓகே, இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணுறதுக்கு அந்த விதிகளை நீங்கள் திருத்தினீங்கன்னா அந்த விதிகளை தூக்கி குப்பையில் போடணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்திருக்கிற ஒரு விதிமுறை என்ன சொல்லுதுன்னு துறை வைக்கவும் வைக்கவும் ஸ்டாலின்கிட்ட சொன்னாங்கன்னா, பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சி 6 தேர்தல்களில் அவர்களுக்கென ஒதுக்க ஒரு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் போட்டியிடலைன்னா அவருடைய பதிவே ரத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் விதிமுறைப்படி ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் ஆயிடும். ஆமாம், அப்போது
எங்களுக்கு அந்த பதிவே பிரச்சனையா இருக்கு. இந்த தடவை எப்படியாவது மதிமுகக்குன்னு ஒரு சின்னத்தை நிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொன்னதை ஸ்டாலினும் புரிஞ்சுக்கிட்டுதான் சரி உங்க சின்னத்தை நில்லுங்கன்னாரு. அப்ப பம்பரை நாங்க கேட்கறோம், நாங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, திரும்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட இப்ப இல்லைன்னு ஆயிப்போச்சு. இதோடதான் செயல்வீரர்கள் கூட்டம் இங்க நடக்குது, வேட்புமனு தாக்கலுக்கு முதல் நாள் நினைக்கிறேன் அறிமுக கூட்டம். அப்படி நடக்கிற போது திமுக காரனுக்கும் உணர்ச்சி இருக்கும், இவ்வளவு பெரிய தொகுதி, காங்கிரஸ் 4.5 லட்சம் ஓட்டுல நேருவும் திமுகவும் ஜெயிக்க வச்ச தொகுதி, அந்த திருநாவுக்கரசர் ஜெயிக்க வச்ச தொகுதி, அப்படிப்பட்ட காங்கிரஸ் கிட்ட அந்த தொகுதியை பறிச்சு உங்க கையில கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிடக்கூடாது, அல்லது குறைஞ்சபட்சம் நம்ம ஜெயிச்சு காட்டணுன்ற ஒரு கட்டாயம் திமுகவுக்கு தான் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஒன்றும் பெரிய பலமான கட்சியெல்லாம் கிடையாது, தனிச்சு நின்று ஜெயிக்கிறதுக்கோ தனிச்சு நின்று டெபாசிட் வாங்குறதுக்கோ காங்கிரஸ் அவ்வளவு வலுவா இல்லை. ஆனால் காங்கிரஸ்க்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, ஓட்டு வங்கி தான் இருக்கு, டெபாசிட் வாங்குற அளவுக்கும் வெற்றி நோக்கி போற அளவுக்கும் எந்த தொகுதியிலையும் கிடையாது. அப்போ திமுகவை சார்ந்துதான் நீங்க இருக்கணும், திமுகவுக்கு அந்த பொறுப்பு இருக்கு கூட்டணி கட்சியை ஜெயிக்க வைக்கணும். கூட்டத்தில் ஒருத்தர் எழுந்து கேட்கறான் அல்லது உட்காந்துக்கிட்டே கேட்கறான், எந்த சின்னத்தில் நிற்பீங்கன்னு கேட்கறான்னு நினைக்கிறேன். அதுதான் வந்த ஆடியோ எனக்கு, ஏன்னா அந்த பக்கம் கேமராவை காட்டலை. அதுக்கு துரை வைக்க என்ன சொல்லியிருக்கணும், வளர்ந்து வர்ற ஒரு தலைவர் முதல் முறையாக களத்துக்கு வர்றார், முதல் முறையாக மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதனால் வரைக்கும் நீங்கள் மதிமுக மேடைகளில் பேசிட்டு வந்திருக்கலாம், வளம் வந்திருக்கலாம், தலைமைச் செயலாளர் தலைமை நிலை செயலாளர்ன்ற பதவியோட பொதுமக்களை நோக்கி வர்ற இடத்துல இன்னைக்கு தான் உங்களுக்கு முதல் தேர்தல் களம். என்ன சொல்லியிருக்கணும், உதயசூரியன் சின்னத்தின் மேலே எனக்கும் மரியாதை இருக்கு, எங்கள் அப்பா அது மேலே மரியாதை வச்சிருக்கேன், எங்கள் அப்பாவே பல தேர்தல்களில் வென்றவர், அதில் நின்றவர், எஸ் நின்றவர் வென்றவர். இப்போ விதிமுறைப்படி நாங்கள் ஒரு சின்னத்தில் நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, இதை நீங்கள் புரிஞ்சு தலைவர் புரிஞ்சுக்கிட்டார், தளபதி புரிஞ்சுக்கிட்டார், நீங்களும் புரிஞ்சுக்குங்க நம்புகிறேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கணும்ல, எதுக்கு சார் அவ்வளவு சவால், உணர்ச்சி வசப்பட்டு அழுது, தன்மானம், எங்களுக்கு தன்மானம் இருக்கிறது, உங்களுக்கு தன்மானம் இருக்கட்டும், தாராளமாக நிரூபிச்சுக்கோங்க, உங்கள் தன்மானத்தை நிரூபிக்கிறதுக்கு திமுககார தன்மானத்தை எதுக்கு உரசி பார்க்குறீங்க, செத்தாலும் நாங்கள் தனியாக தான் நிற்போம், இதெல்லாம் பேசுகிற பேச்சா சார் அது, ரெண்டு வரியில விளக்க சொல்லிட்டு அடுத்த பேச்சு போயிருக்கணும்ல, நெருக்கடி கொடுத்துக்கிறாங்க, அன்பில் பேசுறாரு, நேரு இருக்கிறாரு, கூட இருக்கவங்க எல்லாம் இவங்க எல்லாம் வந்து ஏன் உதயசூரன் நிலங்கன்னா நெருக்கடி கொடுத்தாங்க, நடக்காதத பேசக்கூடாது. அன்பில் பேசினாரு சார், என்னன்னு அன்பில் என்ன சொன்னாருன்னா, கூர்மையான உங்களை வந்து எங்க தளபதி வந்து திராவிட இயக்கத்தின் போர்வாள்னு சொல்லியிருக்காரு, அந்த போர்வால் கூர்மையா இருக்கணும்னா சின்ன ரொம்ப முக்கியம்னு பேசுறது எடுத்து சொல்றாரு. அது நடந்த செயல்கள் கூட்டம் முடிவு பண்றது அன்பில் மகேசும் அல்ல, துரை வையாபுரியும் அல்ல, சரியா, ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு. இந்த விளக்கத்தை அன்பிலுக்கும் சேர்த்துதான் அவர் சொல்லியிருக்கணுங்கிற, நீங்க அன்பில குறிப்பிடறதுக்கு முன்னாடி நான் என்ன வார்த்தை வரணும்னு சொன்னேன், இந்த விஷயம் எங்கள் தலைவராலும் தளபதியாலும் முடிவு செய்யப்பட்ட விஷயம், காரணம் இந்த சட்ட சிக்கல் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பீங்க நம்புறேன்ட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா, அது அன்பில் மகேஷுக்கு சேர்த்தான பதிலாக தானே இருந்திருக்க முடியும். நீங்க உதயசூரில் நிக்கிறோம், நாங்க போட்டியிட மாட்டோம், போட்டியிடுறதை நாங்க அனுமதிக்க மாட்டோம், வேட்புமனு தாக்கலுக்கு வரமாட்டோம், செயல் வீரர்கள் கூட்டமே கலைகிறது, எந்திரிச்சு நேருவும் போனாரா இல்ல ரகுபதி போனாரா அன்பில் மகேஷ் போனாரா, எல்லாரும் அங்கேதானே உட்காந்துருந்தாங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்க தன்மானத்தை நிரூபிக்கிறதுக்கு இன்னொருத்த தன்மானத்தை உரசி பார்க்க கூடாது, முதிர்ச்சியற்ற செயல், ரொம்ப அப்பட்டமான ஒரு தவறை அன்னைக்கு துறை வைக்க பண்ணிட்டார், ஒரு உணர்ச்சி வேகத்துல பண்ணிட்டான்னு எடுத்துக்குவோம். அரசியல்ல உணர்ச்சி வசப்படலாம், உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வகையிலயும் அது பலன் அளிக்காது, எதுவும் வசப்படாது. இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு, துறை வையாபுரி தன்னை திருத்திக்கிட்டார்னா நீண்ட தூரம் போவார், இல்லாட்டி 10 அடி வைக்கிறதுக்குள்ளேயே அவர் காணாமல் போயிடுவார். இந்த குணத்தை அவர் மாத்திக்கலைன்னா அரசியலில் அவர் ரொம்ப சீக்கிரம் காணாமல் போயிடுவார். ஆனால் அப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். வளர்ந்து வர்ற ஒரு இளைஞர்கள் வரணுங்கிற அந்த அடிப்படையில் பார்த்தா தவறுகள் பண்ணட்டும், பண்ணி பண்ணதான் பக்குவம் வரணும், ஆனால் அந்த பக்குவங்கிறது திருந்தி வரணும். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு துறை வைக்க ஒரு நினைச்சாருன்னா அவர் தலையில் அவரே மண்ணை வாரி போட்டுக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன். பாஜக கூட்டணியில் அவர்களை ஆதரித்து ராமநாதபுரத்தில் களம் காண்கிறார் தனி சின்னத்தில் இப்போது வரைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் தனிச்சின்னத்தெல்லாம் களம் காண்றாருனாலுமே கூட ஒரு 5 ஓபிஎஸ்ங்கிற பேரில் நிற்க வச்சு இதை மாதிரிலாம் பண்ணுறதை வந்து எடப்பாடிகிட்ட கேட்டால் எங்க ஜனநாயகங்க இது யாருன்னா நிற்கலாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்படி தான் சொல்லியிருக்காரு. இப்போது இது வந்து ஓபிஎஸ்ஸை யார் தான் கார்னர் பண்ணுறாங்க உண்மையிலே, அதை வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன இந்த மனுஷனை இப்படி பண்ணுறாங்களேன்னு தெரியல. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் தன்னுடைய வழக்கறிஞரை அனுப்பி தான் அந்த 5 பேரும் கூட்டி போயிருக்காங்க. அந்த வேட்பு மூலம் முதல்ல படிக்க தெரியுமா, 5 பேர் நான் கொச்சைப்படுத்தலை, அவங்களுடைய தகுதி அவ்வளோதான். ஒரு அந்த அதிமுகங்களா பண்றாங்கன்றீங்களா, எந்த முன்னாள் அமைச்சர் அழைச்சிட்டு போனார்னு எடப்பாடிக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், நான் ஏன் சொல்லணும் அதை, சரி கூட்டிட்டு போனார், ஸோ தாராளம் சீட்டம் அரசியல் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, எதிரியை பழி வாங்குறது பலவீனப்படுத்துறது, ரைட் செய்யுங்க. யாருக்கு எதிராக எந்த எதிரிக்கு எதிராக நீங்க பண்றீங்க தெரியுமா, ஓபிஎஸ்லாம் ஒரு ஆளா, 4 பேர் கூட அவர் பின்னாடி இல்லை, 4 பேர் கூட அவர் பின்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு 5 பேர் இவங்க அனுப்புறாங்க வேட்பாளரை, அந்த 5 பேரை 10 பேர் முன்மொழியணும் வழிமொழியணும், 50 பேர், 55 பேர் ஓபிஎஸ்க்கு எதிராக பண்ணி கிளம்பிருக்கிறீங்களே, எந்த ஓபிஎஸ்க்கு எதிராக, 4 பேர் கூட இல்லாத ஓபிஎஸ் உங்க பார்வையில் என்ன சார் அது, இது யோக்கியமா சொல்லுங்க, இது நேர்மையான அரசியலா, இதெல்லாம் அறத பழசான ஸ்ட்ராட்டஜி.
ராமசாமின்னு போட்டால் 10 ராமசாமி போடுவாங்க, இனிஷியல் மட்டும் மாறும். ஆனால் இங்கே எப்படியோ கண்டுபிடிச்சி ஓங்கிற இனிஷியலையும் சேர்த்தே கூட்டி வந்துட்டாங்க. என்ன சிக்கல்னா, இதெல்லாம் மக்களுக்கு புரியும், புரியாமல் இல்லை. சிக்கல் எங்கே வரும்னா, ஓபிஎஸ் வந்து தனியாக கட்சி இல்லை, அப்படி ஒரு அமைப்பு கூட போய் பதிவு பண்ணலை. அப்போ ஒரு சுயேட்சையாக தான் கருதப்படுவார். ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சைன்னு தான் அங்கே இருக்கும். ஓ அப்படிதான் வரும், ஏன்னா பதிவு பண்ணலையே அவர். அப்போ என்னென்னா, சின்னம் கேட்குற போது இவர் வாலி கொடுன்னு வேற கேட்டாரா, இந்த 5 பேர் வாலி கேட்பாங்க, எங்களுக்கு வாலி கொடு விடுவாங்க, இந்த சேட்டைக்கு தான் போய் அங்கே அவன் தான் இதை. இதெல்லாம் ஒரு அரசியலா சார், உங்கள் பார்வையில் ஒரு செல்லாக்காசு. செல்லாக்காசை பார்த்து எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க, இவ்வளோ பதட்டப்படுறீங்க? அப்போ இந்த குழுக்கள் வரும், திருப்பி அந்த சின்னத்தை மாற்றணும். இப்போ என்ன தெரியுமா, ஓபிஎஸ் பிரச்சாரத்துக்கே போக முடியாதுன்னு சொல்லல, நாளைக்கு அலர்ட் பண்ணி முடிச்ச அது எல்லாருக்கும் சுயேட்சைகளுக்கே உரிய பலவீனம் அது. அவர் வருகிறார், ஓட்டு போடுங்கன்னு பேர் போகிறோம். ஓபிஎஸ்ங்கிற பிரபலம் நேரம் பரவிடுச்சு, ராமநாடுக்கு போய் சேர்ந்துருச்சு, ஒரு ஒரு கிராமத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. அது ஒன்று தான் அவர் கை கொடுக்கும். ஆனால் இந்த அரசியல் முதிர்ச்சியற்ற நேர்மையற்ற அரசியல். எடப்பாடிக்கு தெரிந்து நடந்திருந்தால் எடப்பாடிக்கு என்ன முதிர்ச்சி வரலை நடத்தும், தெரியாமல் நடந்திருந்தால் தவறு செய்தது யாருன்னு எடப்பாடிக்கு தெரியும், அவரை கூப்பிட்டு கண்டிக்கணும். இல்லாட்டி நாளைக்கு வேட்புமனு வாபஸ் வாங்குறதுக்கு நாள் இருக்கு, வாபஸ் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். இல்லை குடைச்சல் கொடுத்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ பார்த்து உங்களுடைய பயம் இன்னும் போகலைன்னு அர்த்தம். அவர் 4 பேர் தான், ஒருத்தர் கூட இல்லைன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் நடிப்பு, அவரை பார்த்து இன்னும் நீங்கள் பயப்படுறீங்கன்னு அர்த்தம். எவ்ரிபடி இஸ் டூயிங் லெஸ் சார். இப்போ கதிரானந்த் கூட சண்முகன்ற பேரில் 10-5 பேர் நிற்க வைக்கிறாங்கன்றாங்க. ஏங்க நிற்கட்டும் சார், அதுக்கு முருகன் பேர் என்னவெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் போடுங்க. என்ன அது, அது நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் தாண்டி ஓங்கிற இனிஷியலையும் சேர்த்து கொண்டு போய் கூட்டு பாவம், அது எங்கே கூட்டி போடுறாங்க கூட தெரியாதெல்லாம் ரெண்டு பேர் வர்றான். இது எப்படி சார் எடுத்துங்க, நகைச்சுவை எடுத்துக்கிறதா இல்லை எதுக்கு இவரை பார்த்து ஏன் இவ்வளோ பார்த்து பண்ணும்? சரி, அப்படி என்ன பண்ணியாவது அவர் மேலே காண்டாங்கன்னா, அதே ஓபிஎஸ் ஆதரவில் நீங்கள் 4 ஆட்சி நடத்திருப்பீங்களா? நான் ஒரு ஆங்கில சொல்லுவேன், ஓபிஎஸ்க்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நான் அப்பிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், சுயமா சிந்திங்க, சுயமா சிந்திங்க, தப்புக்கு துணை போகாதீங்க, நம்மளை போன்ற சொல்லிக்கிட்டே இருந்தோம். ரைட்டு, காலம் தான் சிலதை கற்றுக் கொடுக்கும். அவருக்கு சில விஷயங்கள் இப்போ புரிய ஆரம்பிச்சது. எந்த தினகரனுக்கு எதிராக அவர் தர்ம யுத்தம் தொடங்கினாரோ அந்த குடும்பத்தையும் சேர்த்தானே, அவரையும் சேர்த்த குடும்பத்தை எடுத்து இன்னைக்கு அதே தினகரனை சார் நீங்க நில்லுங்க சார்னு தொகுதியை விட்டுட்டு அவர் வெளியே போறாருல, தான் பையன் என்ன தொகுதி சிட்டிங் எம்பி விட்டு கொடுத்துட்டு போறாருல, காலம்தான் இதுக்கெல்லாம் நம்மளை காட்டிக்கிட்டே வருது. சில ரணங்களை ஆத்தும், புதிய காயங்களை ஏற்படுத்தும், அந்த காயத்தை திரும்ப ஆத்தும். காலம் இன்னும் மீதி இருக்கு, அது நிற்கவே நிற்காது, இன்னும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அது இந்த சேஷ்டையை பண்ண முன்னாள் அமைச்சர் மனதிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தும், எடப்பாடி மனசுலையும் கூட மாற்றங்களை ஏற்படுத்தலாம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் ஒரு படத்தை காமிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி ஒரு படத்தை காமிக்கிறார், இப்படி போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன முன்வைக்க வராங்கன்னா, தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி தான், திமுக அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி நிறுவ முயற்சிக்கிறாங்க நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு பக்கம் பாஜகவை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் பாஜக தான் இது எல்லாருக்குமே தெரியுங்கிறாரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இன்னும் அந்த சூழல் வரல, அண்ணாமலை சொல்கிற சூழல் இன்னும் வரல. அது அண்ணாமலையுடைய ஆசையாக இருக்கலாம், பிஜேபியுடைய இலக்காக இருக்கலாம். இன்னைக்கு சூழல் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தான், பிஜேபி இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அதை அதை அடையிறதுக்கு. பல இடங்களில் வெற்றிக்கே வாய்ப்பு நினைக்கிறாங்க சார். வாழ்த்து சொல்லுவோம், நிஜமாகவே சொல்கிறேன், பிஜேபி அணியிலையும் ஒரு 5 பேர் ஜெயிக்கணும், அதிமுக அணியிலும் குறைஞ்சது 5 பேர் ஜெயிக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஜனநாயகத்தை அது வலுப்படுத்தும், திமுகவை கண்டிக்கிறதுக்கு, அவர்களே தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு, தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு, அல்லது தவறுகள் செஞ்சால் கூட குறைஞ்சி கொஞ்சம் ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு எல்லைக்குள்ளே செய்கிறதுக்கு, ஒரு பய உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு, சுய கட்டுப்பாடு ஏற்படுவதற்கு திமுகவுக்கு அது பிரயோஜனப்படுன்ற அந்த அடிப்படையில் சொல்கிறேன். எதிரணியினர் ஏன் நாம் தமிழர் ஜெயிக்கூடாதா? முகமரியாதை சுய இந்த 5 ஓபிஎஸ்ல ஒரு ஓபிஎஸ் ஜெயிக்கூடாதா? 6 ஓபிஎஸ்ல இந்த நம்ம நிஜமான ஓபிஎஸ்ஸை கூட ஜெயிக்கட்டுமே. ஜனநாயகம் அதை அனுமதிக்கு சார், அனுமதிக்கணுங்கிறேன், அப்போதான் அது ஆரோக்கியமாக இருக்கும், செழித்தவங்க அது பன்முகத்தன்மை இருக்கும். அதனால வாழ்த்துக்களை சொல்லுவோம், பட் திமுக வர்சஸ் பிஜேபிலாம் இன்னும் களம் வரல. நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.